வணக்கம் தமிழ் மூமியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஸோ லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு சீக்ரெட் புக் அப்படின்றத பற்றி பேசினேன் அது என்னோடய லைஃப்பில் உள்ள இம்ப்ளிகேஷன் பற்றி பேசியிருந்தேன் நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ரிலே கிட்ஸ் யூஸ்ஃபுல் ரிலேட்டபுள்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ தேங்க்யூ ஸோ அதான் ஸோ அந்த சீரிஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம் நாட் அப்படின்ற மாதிரி ஆர்ஸ் பர்சனல் பேஜ் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதில் நம்ம வந்து சீரியஸாக என்னோடய தாட்ஸ் அண்ட் வாட் எவர் இட் இஸ் நம்மளோட இதை பற்றி பேசலாம் அப்படின்றத பற்றி ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ வில் ட்ரை டு போஸ்ட் வீக்லி ஒன் வீடியோ இந்த மாதிரி நம்ம பர்சனல் அதர் தன் நான் டெக்னிக்கலில் பேசலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஏன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் இஃப் யூ வாண்ட் சம்திங் எல்ஸ் டு பி லைக் வேறு ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா நிறைய இங்கிலீஷ் பேசிட்ருக்கேன் ரீசென்டில் எனக்கு தான் புரியுது வீடியோ நானே எடுத்து பார்த்தேன் தெரியுது நிறைய இங்கிலீஷில் பேசியிருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேச முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு இந்த நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது இந்த டாப்பிக்கில் ஏதாவது பேசணும் அந்த மாதிரி சொன்னிங்கன்னா சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி பேசலாம் பியூர்லி நான் டெக்னிக்கல் டெக்னிக்கலாகவும் இருக்கலாம் ஓவரால் இது சம்மந்தப்பட்டது ஸோ இந்த மாதிரி நான் என்ன எதை பற்றி பேசணுன்னு நினைக்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த் அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு மித்து எல்லோரும் வந்துட்டு என்ன நினச்சிருக்கோன்னா யூஎஸ் வந்துவிட்டோம் அப்படின்னா காசு வந்துருச்சுன்னா எல்லாமே செட்டில்டு லைஃப் ஸ்டைல் இஸ் ஓகே யூஎஸ் வந்து ஒரு ஹெவன் அதாவது ஒரு ஹெவனாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கேன் ஆக்சுவலி என்ட்ட பேசியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னோடய வாழ்க்கையோட ஆம்பிஷனே யுஎஸ் வரதான் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க லிட்டரலி நாள் கூட ஒருத்தர் பேசினேன் அந்த மாதிரி ஒருத்தர் லைக் எப்படி விசா வர்றது அப்படி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ நத்திங் ராங் இந்த ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது வரலாம் ஐயோ நானே யோஸ் வரணுன்னு ஒரு இதில் தான் இருந்தேன் நானே இந்தியாவில் இருக்கும்போது எனக்கு அது அங்கே என் பிரச்சனை ஃபுல்லாக தீந்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு க ஒரு மைண்ட் செட்டில் கொஞ்சம் ஒரு குறிய காலகட்டத்தில் இருந்திருக்கேன் ஸோ அதை பற்றி தான் ஒரு முக்கியமான விஷயம் அவங்ககிட்ட பேசணுன்ட்டு நான் வந்திருக்கேன் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஆகஸ்ட் இருபதாம் தேதி என்னாச்சுன்னா ஒரு லைக் தெர் இஸ் தெரிச ஒருத்தங்க வந்து சூசைட் பண்ணிட்டு அவங்க ஒய்ஃபையும் கொலை பண்ணிவிட்டு ஹிஆ்து சூசைட் இந்த யூஎஸில் கொலம்பியான்ற ஒரு இடத்துல அதாவது யூஎஸ் ஸ்டேட் ஒன் ஆஃப் த ஸ்டேட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் தமிழ் நாட்டிலேருந்தான் வந்திருக்காங்க அண்ட் இது வந்து இன் ஒரு இன்சிடென்ட் கிடையாது இது கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி ஒரு ஃபேமிலியும் இறந்துட்டாங்க தமிழ் நாட்டிலேருந்து வந்தவங்க தான் இது ப்ராப்ளம் வரட்டுன்னு கூகுளில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களும் இவங்களும் ஸோ ஹை ப்ரொஃபைல் தான் எல்லாருமே காசு இருக்குது ஒரு வீடு வச்சுருக்காங்க எல்லாமே இருக்குது ஸோ இதே நாட் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷமும் இங்கே இருக்காங்க பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு இப்போ ரீசெண்டாக இருந்தவங்களுக்கு வந்து மூணு குழந்தைங்க நாலு வயசு ஆறு வயசு எட்டு வயசு ஸோ யூஎஸ் வந்துட்டு அப்படி சொல்கிற மாதிரி இட்ஸ் ஸோ பெட்டர் நம்ம வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்துருச்சுன்னா ஓகே நம்ம வந்து லைஃப் செட்டில்டு நம்ம வந்து எது பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் சப்போஸ் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா திங்க் அகெயின் அவ்வளோதான் அதுக்காண்டி காசுக்கு வரக்கூடாது உங்கள் கிட்ட நீங்கள் சம்பாதிக்கக்கூடாது யூஎஸ் வரக்கூடாது அப்படின்ட்டு எதுவும் சொல்ல அந்த மாதிரி சொல்ல விரும்பலை பட் மென்டல் ஹெல்த் அண்ட் நம்ம எப்படி இருக்கோன்றது தான் வந்து ரொம்ப முக்கியம் அதை நம்ம ஸ்டேட்டை கரெக்டாக வச்சுட்டோன்னா தான் நம்மளால் வந்து எதனாலுமே நம்ம எந்த பிரச்சனைகளாலுமே கடந்து போக முடியும் எந்த சூழ்நிலைனாலுமே நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் பேசிக்காக அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ இப்போ இந்த சினாரியில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வேணால் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம் என்ன வேணால் பிரச்சனை இருந்திருக்கலாம் பட் ஃபினான்ஷியல் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இருக்கிறதுக்கு இருக்கவே வாய்ப்பே இல்லை அப்படி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் என்னோடய ப்ரஸ்ஃபிக் ஏன்னா என்ன நினச்சின்னு தெரியாது அவங்களோட இது பண்ணத்தான் தெரியும் பட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் ஒய் டு வி நீட் டு இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ் எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏன்னால் ஹேண்டிலிங் நம்மளோட மென்டல் டீங்க நம்ம ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுறதில்ல ஆஃபீஸ் பிரச்சனையாக இருக்கலாம் எதாவது வேணா இருக்கலாம் ஸோ நீங்கள் சப்போஸ் யூஎஸ் வரணும் எங்கே போகணுனாலும் ட்ரை பண்ணுறீங்கன்னு நினச்சிங்காலும் நினைங்க முயற்சி பண்ணுங்கள் கடுமையாக ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கு என்ன வழி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் தட் இஸ் ஆல்சோ ஃபைன் பட் அட் த சேம் டைம் அது அது போனால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு எந்த விதமான கண்டிஷனும் வச்சிடாதீங்க அது அதுதான் மேக்சிமம் பிரச்சனைக்கு என்ன சொல்கிறது ஒரு இதுவாக நடக்குது நான் பார்த்த வரைக்கும் ஏன்னா நான் யூஎஸ் போனதாங்க சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ இருக்க இடத்துல நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் இப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டீங்க யூஎஸ் வர்றதுன்றது ஒரு மல்டி இயர் பிளான் ஸோ ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கே சொல்லி கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் நீங்கள் அதே நினச்சிட்டு இருக்கும்போது லைக் கரண்ட்டாக ஒழுங்காக ஒர்க் பண்ணுறதையும் பண்ண மாட்டோம் ஸோ அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பிகாஸ் எப்படி நான் ஏதாவது இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா நான் அப்படி தான் இருந்தேன் நான் யூஎஸ் கிடைக்கலையே யுஎஸ் கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கலன்ட்டு கடந்து உருண்டுட்டு கிடந்தேன் லைக் பட் ஓகே ஒரு கட்டத்தில் எனக்கு ஓகே யூஸ் போகிறலாம் வேணாம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வந்துட்டு இந்த விசா போகுது நம்ம கே எதுவுமே இல்லை ஏன்னா ப்ராஜெக்ட் கிடைக்கலாம் நம்ம என்ன பண்ண முடியும் ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணலாம் விசா வந்துருச்சா விசா வந்துடுச்சு விசா இன்டர்வியூலாம் அட்டன்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் பண்ண முடியும் நம்ம பண்ண வேண்டியதான் பண்ணிவிட்டு பிசாமல் இருக்கிறது தான் வேலை அப்படின்றது அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு பட் அந்த டயத்தில் நான் ரொம்ப தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தேன் அது நீங்கள் வந்துட்டு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரதும் அதுவும் உண்மை கிடையாது ஏன்னால் இங்கே வந்து உங்களோட மைண்ட் செட் நீங்கள் வேறு ஏதாவது வச்சுக்குவீங்க இங்கே வந்த உடனே என்னாச்சுன்னா எப்போ கிரீன் கார்டு எப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறேன் இதை அப்ளை பண்ணியாச்சா அது அப்ளை பண்ணியாச்சா விசாலில் ஏன்னா இங்கே வந்து உடனே ஒரு மூணு வருஷம் தான் உங்களுக்கு விசா வரும் ஆறு வருஷம் அதுக்கப்புறம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறது லைக் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் நான் இந்தியன்ஸ் எங்கள் மீட்டை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் லைக் கேதரிங்லாம் பண்ணோம்னா மேக்ஸிமம் இதில் நம்ம விசா பற்றி பேசுவோம் சில இதில் நம்மளே ஆரம்பம் சில தர யாராவது பேசிகிட்டு இருப்பாங்க உள்ள போய் அப்படியே இருப்போம் கவர்மெண்ட் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு போயிட்டுருப்போம் ஸோ இது ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ் தான் அதனால் ஒரு எண்டு நடந்துடும் யூஸ் போய்ட்டு எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும்ன்றது எதுவுமே கிடையாது இது எல்லாமே எல்லோரும் மக்கள் தான் தப்பாக சொல்லிட்டாங்க அவங்க இது நம்மளை மைண்ட் அப்படி பண்ணுறாங்க கிடையாது நம்ம தான் மெயின் பிரச்சனை நம்ம மைண்டை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறது ஸோ இப்போ நான் தெளிவானதுக்கப்புறம் தெளிவானதுன்னு சென்ஸ் ஓகே நம்ம இதெல்லாம் பிரச்சனையாக நமக்கு வருது இதெல்லாம் தேவையில்லை நடக்கிறது நடக்கட்டும் விசா வர வரைக்கும் இங்கே இருப்போம் விசா இல்லைன்னா இங்கே போயிடும் அவ்வளோதான் பிளான் பண்ணணும் சிம்பிளாக வச்சதுக்கப்புறம் லாட் ஆஃப் பிரச்சனைகள் நம்மளே கிரியேட் பண்ண பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு ஸோ தேட் இஸ் ஒன் திங் அண்ட் இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நினைக்கலாம் நீ என்ன பேசுவேன் நியூயோஸ் போயிட்டேன் போயிட்டு பேசுவேன் அப்படின்னு பேசலாம் பேச நானும் உடனே வந்து இருந்தேன் முன்னாடி வந்து யூஎஸ்லேருந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்களாம் பார்த்து நீ போயிட்டே பேசுவேன் நான் அங்கே வந்து நான் பேசிக்கிறேன் நான் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சிருக்கேன் அன்ஃபார்ஷ் கா இல்லை இந்த குச்சுவையெல்லாம் ஒத்துக்குவோம் என்ன பண்ணுன்றதை ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தப்பு இல்லை நினச்சா நினச்சிக்கோங்க பட் அது கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாருங்க யோஸ் போக ட்ரை பண்ணுறது ஒரு ட்ராக்ல வச்சுக்கோங்க அதே டைம் ஒர்க் பண்ணுறது பாருங்கள் இங்கேயும் வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் யோசில் இருக்கீங்க அவங்களுக்கு ஃபினான்ஷியலி ஒரு செக்யூர்ட் அப்படின்னா திங்க் அபவுட் இட் மென்டல் ஹெல்த் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரையாரிட்டியில் ப்ரயாரிட்டியாக அதை தான் வைக்கணும் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு மென்டல் ஹெல்த்துக்கு நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு நம்ம சந்தோஷமாக இல்லைன்னா நீங்கள் உங்களை சொர்க்கத்தில் தூக்கி போட்டாலும் அங்கே வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டிங்க அதுதான் வந்து உண்மையாக இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு யோசிச்சுறது சொர்க்கம் நினச்சிருக்கோம் அங்கேயே வந்துட்டு பீப்புள் ஆர் நாட் ஹாப்பி லைக் சூசைட் பண்ணிக்கிறாங்க நம்ம தமிழ் மக்களே அதாவது ஏன் தமிழ் மக்கள் சொல்கிறோன்னா நம்ம பெரிய ஆட்கள் அப்படி இப்படி சொல்ல வரல நம்மளோட கல்ச்சர் நம்ம வந்து ஒரு ஃபேமிலி கல்ச்சரில் இருக்கும் நம்மளோட இதில் வந்து ஒரு ஒன்றும் ஒரு சப்போர்ட் பண்ணி இருப்போம் இங்கே வெளிநாட்டுக்கு வந்தோன்னா நம்ம ஒரு கம்யூனிட்டியாகவும் இருக்கும் இங்கே நம்ம தமிழ் கம்யூனிட்டிஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக் நிறைய பேர் இருக்காங்க வெளில கெட் டுகெதர் போக முடியுது நிறைய இருக்கிறதுனால அப்படி இருக்க கம்யூனிட்டிக்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம எப்படி வந்து தனித்தனியாக போயிட்டு இருக்குமா என்னன்றதை அனலைஸ் பண்ணுவோம் உங்கவுங்க இண்டிவிஜுவலிட்டி இது ஒருத்தங்க எப்படின்றத பார்த்துட்டு ஜஸ்ட் திங்கை போட்டுட்டு இது யூஎஸ் மட்டும் கிடையாது எல்லா ஊர்லேயுமே தான் இருக்கு ஏன்னால் வெளிநாட்டில் இருந்தாலும் இவர் சம்ஹவ் அவே ஃப்ரம் ஹோம் போது நம்ம அந்த மாதிரி இதில் இடம் கொடுக்கக்கூடாது ஸோ ஜஸ்ட் மென்டல் ஹெல்த்து பார்த்துக்கோங்கறதான் இது அண்ட் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக யூஎஸில் எப்படி வந்து மைண்ட் செட் ஒர்க் ஆகுதுன்ற பற்றி நானும் என் ஒய்ஃப் ஒரு பாட்காஸ்ட்டில் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது நான் அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதில் இன்னும் டீட்டெயிலாக எங்களோட இது எப்படி இருந்துச்சுன்றத பற்றி பேசுகிறான்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ எஸ் தட்ஸ் வெரி மச் இட் இந்த வீடியோவில் இதுதான் நான் சொல்லணுன்னு நினச்சேன் ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஐ ட்ரை டு என்ன சொல்லுது திருப்பி இங்கிலீஷ் வந்து பாருங்கள் ஸோ லைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நான் பேச ட்ரை பண்ணுறேன் நம்மளோட ஆறு ஆறு பர்சனல் ஷேரிங்ட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் இந்த மாதிரி இது பேசும்போது ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு காலகட்டத்தில் ஓகே வேலை வேணும் அப்படின்றது ஒரு தேவையாக இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும் இப்போ என்ன மாதிரி வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து வேலையெல்லாம் கிடைக்குது வேலை இல்லாமல் இல்லை எல்லாருக்குமே லைக் ஓ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வேலை இருக்குது அந்த மாதிரி ப்ரௌட் இருக்காங்க நம்ம கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் கூட சொல்லலாம் ஓவரால் இண்டியா அந்த பற்றி பற்றி நமக்கு தெரியாது பட் நம்ம கம்யூனிட்டியில் தி ஹாவ் அ ஜாப் நமக்கு ஓரளவுக்கு மணி இருக்குது ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக தான் இருக்கும் அந்த மாதிரி யூஸஸ்ஸாக நம்மளோட பார்த்துட்ருக்கீங்க அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தேவை மெயினாக அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா மென்டல் ஹெல்த் பீஸ்ஃபுல் அண்ட் தென் ஒரு கரெக்டான கோல் நோக்கி போகிறோமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இட்ஸ் பிகம் வெரி இம்பார்ட்டண்ட் அது நீங்கள் வேலை இருக்குது வேலை இல்லைன்னு செகண்டரி பட் ஸ்டில் வேலை இல்லைனாலும் வேலை இருக்குது மணி இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் அதனால தான் இதை பற்றி நான் பேசணும் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன் ஸோ எஸ் இந்த புது வழியில் ஐ திங்க் நீங்கள் எனக்கு துணையாக இருப்பீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த சென்ஸ் இது தப்பாக பண்ணுறப்பா அப்படின்னு சரி பண்ணிக்கோங்கன்னு ஒரு உங்களோட சைட்லேருந்து ஒரு சஜஷன் வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போகலாம் ஜெனியூனா ஸோ நன்றி வணக்கம்